வச்சு தான் கல்யாணம் பண்ணியா இல்லை உங்கள் அண்ணன் சொன்னேன்னு கல்யாணம் பண்ணியா? இப்படி சும்மா தலையாட்டினா எப்படி? பதில் சொன்னா தானே தெரியும். அண்ணன் சொல்லுச்சு, ஆனாலும் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லை, ஏன் கேட்குறீண்டா? இங்கே வீடு இருக்கிற சூழ்நிலை அப்படி. கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கலாம், நமக்குண்டு வாழ்க்கை அமைச்சுக்கலான்றலாம் இங்கே இருக்க முடியாது. எங்கள் அம்மாவோட நிலைமையை பார்த்தீங்கள, உனக்கு இந்த வீட்டை பற்றி புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் வீடு கடை எல்லாமே போச்சு. இப்போ வரைக்கும் ரெண்டையுமே நினச்ச மாதிரி முழுசாக மீட்க முடியல. இதில் தம்பி எல்லாம் வேறு சின்ன பசங்களாக இருக்காங்க. புதுசாக கல்யாணமான பொண்ணு நீ, உனக்குண்டு நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கும் இல்லைன்னு சொல்லலை, நிறையாவே இருக்கு. ஆனால் நம்ம ரெண்டு பேர்த்த பற்றி மட்டும் யோசிக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பிக்கு தான் என் உலகமே. அவங்களுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே. இப்போ கல்யாணம் 7 மாதத்தில் வளையாப்பு, 9 மாதத்தில் குழந்தைன்னு எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு நடக்குமான்னு தெரியாது. இதெல்லாம் யோசிச்சு தான் உங்கள் அண்ணிக்கிட்ட உன்னை வேற ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவன் கேட்கல. நானும் தான் கேட்கல.